கடிகாரம் பாக்காம அவ்வளவு கரெக்டா சொல்ற வந்து வணக்கங்க. எதுக்கு அடிக்கடி வணக்கம் போட்டுக்கிட்ட? இன்னைக்கே இதோட மூணாவது கும்பிடா போச்சு. உங்க கூட வந்து தனியா பேசணும். தனியா வந்தா நான் பணமா தர போறீங்க? இல்லைங்க. அப்போ நாங்க எதுனா பணம் கொடுக்கணுமா? இல்லைங்க. என்ன இது, அவரும் கொடுக்க போறது இல்லையா, நம்மளும் கொடுக்க வேண்டியது இல்ல, அப்புறம் என்ன தனியா பேசுறதுக்கு? நம்மளாம் ஏற்கனவே பேசினதுதான். என்னது? என் பொண்ணு கல்யாண விஷயம். இதுக்குதான் நான் அப்பவே பணம் எதனா வேணுமான்னு கேட்டேன். ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். பழசே மனசுல வச்சிருந்தா எப்படி? தப்பா சொல்றீங்க. நீங்க தான் பழச எல்லாம் மனசுல வச்சுக்கின்னு பேசினுக்கிறீங்க. நாங்க இன்னும் ரேஞ்சில இருக்கிறோம். நீங்க எங்களை பார்க்கணும்னு காலையில வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது. இந்த நிலைமையில பொண்ணை வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க? இல்ல தெரியாம தான் கேக்குற, புரியாம கேக்குறீங்களா, இல்ல ஆர்வ கோளாரா, இல்ல பைத்தியம் கீத்தியம் தான் புடிச்சு போச்சா? என்னண்ணா அவரை போய் பைத்தியம் கேட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? இந்த ஊர்லயே அவர் தான் ரொம்ப நாணய இஷ்டம். அவரே நம்ம கிட்ட சொல்லிக்கிறாரு, ஏதோ வந்து கேக்குறாரு, இல்லன்னா வாய முடின்னு போக போறாரு. நீங்க போங்க. என்னண்ணா செக்கு ராஜாவே அவுட்டு. ஊத்தி மூட்டு, வேற ஆட்டத்தை பாரு. ஊத்தி மூட்டு வா. பொண்ணை பெத்த நாம தாங்க கொஞ்சம் பணிஞ்சு போகணும். அதனால தாண்டி அவனை வெளித்து வரதுக்கு லோ லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் படிஞ்சு போய் நினைச்சா அவனுக்கு பல்ல பிடிச்சி பதம் பாக்குறாங்களே. ஏய், ஒன்னு மனசுல வச்சுக்க, மாடி அழைச்சாலும் கொம்பு அழைக்காது. ஏய், ஏற்கனவே அவன் பாப்பா பொண்ணு பாத்துட்டு போனானே, அந்த அரிசி பாளையம் ஹோட்டல் கார பய, அவனை வந்து என்ன பாக்க சொல்லு. சரிங்க தோழி. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வரேன். கலெக்டர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். என்ன விஷயம்? அது வேற ஒண்ணு இல்லைங்க. கவர்மெண்ட் நம்ம ஊருக்கு உர தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கணும்னு டெண்டர் விட்டுருந்தாங்க. இவ்வளவு நாள் அந்த டெண்டரை யாரும் எடுக்கல. இப்போ ஒருத்தர் பல லட்சம் முதலீடு பண்ணி அந்த டெண்டரை எடுத்து தொழிற்சாலை கட்ட போறார். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சொல்லவே வருத்தமா இருக்குங்க. ஏன்? இந்த டெண்டர் எடுத்த ஆளுங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு எவ்வளவோ எடுத்த பார்த்துருக்காங்க, எதுவுமே சரிப்பட்டு வரலையா. கடைசியா நீங்க குடியிருக்கிற வீடு நல்லா இதெல்லாம் பார்த்துருக்காங்க, இதான் பொருத்தமா இடன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமா அதை உங்ககிட்ட இருந்து கேட்கறாங்க. உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் ஒரு இடத்த எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த இடம் வெளியே என்ன விலை விற்குதோ அதுல பத்துல ஒரு பங்கு தான் கொடுப்பாங்க. இந்தாங்க, அப்படியே மறைச்சு போய் நிக்காதீங்க. சொல்ல மறந்துட்டேன், டெண்டர் எடுத்தது யார் தெரியுங்களா? அதாங்க, நீங்க கூட பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கடையை அடிச்சு உடனே கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே, அந்த வேணுதான் பட்டுங்களா? முதலாளி, அப்ப நான் மாப்பிள வீட்டுக்கு போவா வேணாமா? எதுக்கு சந்தேகமா கேக்குற? அதுக்கு இல்லைங்க முதலாளி, நாம எப்படி மாப்பிள வீட்டுக்காரங்க வசதியா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி பொண்ணு எடுக்கிறவங்களும் நம்ம வசதியை பாப்பாங்கல்ல. இவன் வேற அமினா மாதிரி ஒரு காரியத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான். நாளைக்கே வீடு நிலமெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம மரியாதை போடும்ல? எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம் முதலாளி. ஏன் தான் இந்த ஆளுக்கு புத்தி இப்படி பேதலிச்சு போச்சுன்னு தெரியலடி. சொல்ல போனா அவளை விட நீ நல்ல புஷ்டியாவே இருக்க. என்ன, கொஞ்சம் அதிக புஷ்டியா இருக்க? நல்லா வாங்கி கட்டிக்க போற, இடிச்சே இடுப்பே உடைஞ்சிரும். பேசாம வா. மனசு உடைஞ்சவனி அப்படிதான் பேசுவ? ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆளு உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு நினைக்கிற? இத பாரு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அவர் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது என் கழுத்துலதான் கட்டணும். இல்ல அவர் எவ கழுத்துல கட்டுறாரோ அவளுக்கு தலையே இருக்காது. அவன் இந்த அளவுக்கு உங்களை அவமானப்படுத்திருக்கான், எங்களுக்கு முதல்லயே தெரியாம போச்சு. இப்போ ஒண்ணு கெட்டு போகிற, ஒரு வார்த்தை சொல்லுங்க முதலாளி, அவன் இந்த ஊரை விட்டு விரட்டிடுறான். அவன் இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்னீங்க? அவன் இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு முதலாளி அவனை கொல்லுன?
எரியறத புடுங்கனா கொதிக்கிறது தானா அடங்குது. அவன் நம்ம கிட்ட இந்த அளவுக்கு திமிரா நடந்துக்கிறான்னா அதுக்கு காரணமே பணம் தான். அந்த பணம் அவங்க கிட்ட வந்ததுக்கு காரணம் அந்த பொண்ணு. அதனாலதான் சொல்றேன், முதல்ல அந்த பொண்ண கொன்னுடுவான். ஆமா முதலாளி, அதுக்கு நம்ம செவிடன் ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கான். டேய் சொல்றான், அது வந்துங்க. மெதுவா சொல்றான். இந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒரு கோழி மூட்டையில கட்டி நான் வேட்டு வைக்கிறேன்னு அந்த பாறையில கொண்டு போய் வச்சிருவேன். நான் ஏற்கனவே அந்த பாறை முழுக்க வேட்டு வச்சுட்டேன். எப்படியும் அவன் மயக்கம் தெரிஞ்சு காலையில கீழே இறங்கி நடந்து வரும்போது ஏதாவது ஒரு வேட்டில மாட்டிக்கிட்டு போய் சேர்ந்துருவான். போலீஸுக்கு தெரிஞ்சுன்னா ஊரை சுத்தி பார்க்க வந்த பொண்ணு வேட்டில மாட்டிக்கிட்டான்னு நம்பிடுவாங்க. பழி நம்ம வேலை வராது. எப்படிங்க விடியறதுக்குள்ள யாராவது வந்துட்டா? விடியறதுக்குள்ள யாராவது வந்துட்டா? நான் எதுக்கு இருக்கேன்? காக்கா குருவி வந்தா கூட வேட்டை வெடிச்சிட மாட்டேன். சொல்லாத செய். என்னங்க என்னங்க என்னங்க? அட உங்களதா என்னம்மா? அன்னைக்கு ஆத்தங்கரை எல்லாம் அடிச்சது போதாதுன்னு இன்னைக்கு வேற அடிக்க வந்துட்டீங்களா? என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு போய் எதுக்கு மன்னிப்பலாம்? என்ன வர அப்புறம் என்ன விஷயம்? எங்க அப்பா அவர் ஆளை வச்சு கொல்லணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்காருங்க. யாரு வேணுவியா? இருக்காது, ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிருப்பாரு. இல்லைங்க, எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் சொன்னா சொன்ன மாதிரியே செஞ்சிருவாரு. அப்படியே சொல்ற. சரி, இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்கிறது சரியில்லை. நீ இங்கே இரு, நான் போய் வேணுவை கூட்டிட்டு வந்துடுறேன். கையோட கையா ஒரு கோவிலுக்கு போய் உடனே உங்க கல்யாணத்தை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்க அப்பா என்ன செய்வாருன்னு நான் பாப்பேன். நீ தைரியமா இரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை நம்ம ஆளுங்க மூட்டை கட்டி வேட்டு பறைக்கு தூக்கி போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் நான் பணம் கொடுத்தேன். எங்க உங்க பொண்ணு? என்னங்க வானுவ காணுங்க. முதலாளி, நம்ம ஆளுங்க இந்த பொண்ணை தூக்கிட்டு போற பதில் உங்க பொண்ணை வேட்டு பறக்க தூக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இவ்வளவு நாளா பணத்தாசியால மனுஷனாவே நடந்துக்காத நீங்க இப்போ ஒரு கொலை செய்ய கூட துணிச்சிட்டீங்களே. நம்ம ஆளுங்க கூட்டிட்டாங்க போட. என்ன முதலாளி தெரிஞ்சுட்டே சொல்றீங்களா? எவன் ஒரு அடி எடுத்து வச்சாலும் வெடி போட சொல்லி நீங்க தானே செவ்வாய்ட்ட பணம் கொடுத்து விட்டுருக்கீங்க. வாழ்க்கை பூரா பணம் பணம்னு அலைஞ்சு இப்ப பெத்த பொண்ணையே பணமாக்க பாக்குறீங்களே. நீங்களும் ஒரு மனுஷனா? பிள்ளைங்கதான் பெத்த உங்களுக்கு கொல்லி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீ பெத்த பொண்ணுக்கே கொள்ளு வைக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்கே, நீ உருப்படுவியா? என் சொத்து அத்தனையும் தர எப்படியாவது என் பொண்ணு காப்பாத்துங்க. இது சரியில்லைங்க முதலாளி. கோடி ரூபாய் கொடுத்தாலும் யாரும் அங்க போக மாட்டாங்க. உனக்கு புண்ணியமா போகும்பா, சீக்கிரம் போய் ஆளுங்களை அனுப்பு. சொத்தை கொடுத்து சந்தோஷமா வாழுனா சரின்னுவா, சொத்தை கொடுத்து சந்தோஷமா சாவுனா செத்த பிறகு எதுக்கியா சொத்து? யோ, ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னா 5 நிமிஷத்துல கோடீஸ்வரனாயிரம்யா. ஆனா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா 1000 வருஷம் நல்லா திரும்பி வராதியா? ஐயோ, காசு பணம் பெருசு இல்ல, மனசுதான் பெருசுன்னு புரிஞ்சுகிட்ட. எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க. இப்ப சொன்னிய மனசு அதான் என் பொண்ணை காப்பாத்து போகுது. யோ, பணத்துக்காக உன் பொண்ணை காப்பாத்து போலியா? வாழ்ந்தா நான் அவ கூட தான் வாழணும்னு நினைச்சேன். எனக்கு சாவுன்னு ஒண்ணு வந்தா அது அவ கூட வரட்டும். இவ எப்படியும் சாகத்தான் போற. நாளைக்கு மண்ணு திங்க போறத மனசு நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் என்ன?
ஏய் செவடா, அது என் பொண்ணுடா. கவலையாப்படாதீங்க, நான் தீர்த்து கட்டிடுறேன், நீங்க போங்க. வேலைக்கு வச்சதால என் தலைக்கே ஓலை வச்சுட்டானே. வாழைக்கா செஞ்சா கூட அது வஞ்சர மீன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமாவும் தாலிய கட்டு. இந்தாங்க, நான் இந்த பொண்ணு மூஞ்ச பார்த்து ஆசைப்பட்டு விட முதுகை பார்த்து தாங்க ஆசைப்பட்டேன். முதுகு பக்கம் தாலி கட்டலாங்களா? பேசா கட்டுங்க.